ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரி. இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரியில மடக்ஸா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை வந்து ஐனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃபிளார், அதாவது மைதா, 250 கிராம் சுகர், 1 பிஞ்ச் ஃபுட் கலர், 1 பிஞ்ச் சமையல் சோடா, 50 கிராம் மைதா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இன்னைக்கு அப்பா பண்ண போறாங்க, அதை எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் சோடா பொடி போட்டுக்கணும், கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊத்திக்கணும். தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணும். கலர் பொடி வந்து ஆப்ஷனலா இல்ல கண்டிப்பா கலர் பொடி போடணுமா? கலர் பொடி தேவைன்னா போட்டுக்கலாம், தேவை இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசை பிசை தான் சாப்பிட்டு போடும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இது மிஸ் எல்லாம் ஒன்னா மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இத ரெண்டா கட் பண்ணிட்டு இப்போ ஒரு வொர்க் ஏரியால எடுத்து வச்சிருக்கிற பாதி மாவை நாம இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது நம்ம சப்பாத்திக்கு பண்ற மாதிரியே போட்டுக்கணும் அப்படிதானப்பா? ஆமா. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் போட்டுக்கணும், திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் மாவை போட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய இதுக்கு மேல ஊத்தணும். இது வந்து இந்த நம்ம மடக்கும் போது ஒட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவை கொஞ்சம் எடுத்து இப்படி லைட்டா மேல தூவி விடணும். இது எதுக்குன்னா அந்த எண்ணெயும் அந்த மாவும் சேரும் போது நம்ம அதை மடக்கி கொண்டு வரும்போது அது ஒட்டாம இருக்கிறதுக்கு, அது இலையை குடுக்கறதுக்கு தான் அப்படி போடுறது. இன்னும் என்ன செய்யணும்னா இப்படியே இந்த ஓரத்துல இருந்து இப்படியே உருட்டணும். அது லைட்டா உருட்டி உருட்டி கொண்டு வரணும். இப்படி உருட்டு உருட்டி உருட்டி அத்தத்துக்கு கொண்டு வந்துடணும். ஓகே ஓகே. அப்புறம் லூஸ் விடாம டெம்பரா உருட்டணும். ஓகே ஓகே. இந்த உருட்டும் போது இது வந்து லூஸா இருக்க கூடாது, டைட்டா இருக்கணும். இந்த டைம்ல பொரிக்கிறதுக்குள்ள எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு லைட்டா அப்படி வெட்டி எடுக்கணும். ஒரு டீ பீஸா வெட்டணும். ஒவ்வொரு பீஸாட்டு எடுத்து ஃபர்ஸ்ட்ல இப்படி அமுக்கணும். இப்படி கொஞ்சம் அமுக்கிக்கிட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பறத்துனாதான் அதுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மடக்ஸா இந்த மாதிரி இருக்கு. இதை இப்ப நம்ம பொரிச்சிட்டு அப்புறமா இத சுகர் சிரப்புக்குள்ள போட போறோம். சுகர் சிரப் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பண்ணக்கூடாது. நம்ம இத பொரிச்சு எடுத்து அப்புறமா தான் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி அப்புறமா இத போட போறோம். நம்ம மடக்ஸாவை இந்த மாதிரி எண்ணெயில போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அது வந்து அப்படி பப்பியா வரும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்க கூடாது, நார்மல் ஃபிளேம்ல இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி லேயர் கிடைக்கும். ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ சுகர் சிரப்ல போட போறோம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருக்கிற சுகர்ல தண்ணி விட்டுக்கலாம். சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு இது அதுல சுகர் சிரப் வந்து கம்பி பருவம் வர தேவையில்லை, துளி பருவம் இருந்தா போதும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி போட்டு அதை முக்கி எடுத்துட வேண்டியது. ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப ஷைனிங்கா இருக்கு, பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப இனிப்பான ஸ்நாக்ஸ் இது. இது வந்து ஸ்கூல் போற பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸா இதை கொடுத்து அனுப்பலாம். ஏர் டைட் கண்டெய்னர்ல ஒரு வச்சுட்டீங்கன்னா 10 டேஸ்க்கு மேலேயே இது இருக்கும்.
கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.